எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படிப்பட்ட ஏழையும் செல்வந்தராக மாற்றக்கூடிய ஒரு பரிகார முறை மற்றும் உங்களினுடைய அனைத்து வேலைகளும் தடையில்லாமல் இனிதே நடத்தி முடிக்க வைக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகார முறையை பற்றி தான் சொல்ல போறேன் இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு ஒரு புதுவிதமான தகவலாக இருக்கும் அரிய தகவலாக இருக்கும் எளிமையான தகவலாக இருக்கும் நிச்சயம் அனைவரும் செய்து பார்க்கக்கூடிய ஒரு பரிகார முறை ாக இருக்கும் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அப்பொழுது என்ன சொல்ல வரங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்வம் சேருவதற்கு நம்ம ரெண்டு விஷயத்தை வந்து நோட் பண்ணிக்கணும் ஒன்று வந்து நம்மளுடைய வீடு சுத்தமானதாக இருக்கணும் எப்பயுமே ரொம்ப நீட்டாகவும் கிளீனாகவும் வச்சாலே போதும் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் இரண்டாவது ரெண்டாவது விஷயம் என்னன்னா மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து நாம் சரியான முறையிலே அதை வந்து ஆராதனை செய்ய வேண்டும் அதில் குறிப்பிட்டு சொல்ற ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா கிராம்பு இந்த கிராம்புக்கு தன ஆக்ருஷ்ண சக்தி இருக்கிறது அட்ட கர்மம் இருக்கு இல்லையா இதுல ஆக்ருஷ்ணத்துல தன ஆக்ருஷ்ணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகை கிராம்பு இந்த கிராம்பை வச்சு நாம என்ன செய்தாலும் அது வெற்றி இந்த கிராம்பு அப்படிங்கிறது ஆக்ருஷ்ணம்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது நீங்க ஒரு தெய்வத்தை நினைத்து உபாசனை செய்யும்போது அந்த மந்திரங்களை சொல்லும்போது அந்த கிராம்பு துண்டை உங்களினுடைய கடவாயிலை கடித்துக்கொண்டு இந்த மந்திரங்களை உருவேற்றும் போது நீங்கள் விரும்பி அழைக்கும் தெய்வம் ஆக்ருஷ்ணம் ஆகும் உங்களினுடைய பணப்பெட்டியிலே இந்த கிராம்பை வைக்கும் போது அந்த கிராம்புக்கு இருக்கக்கூடிய அந்த ஆக்ருஷ்ண சக்தி அந்த பணத்தை விரைவாக ஈர்த்து கொடுக்கும் நகர்பெட்டியில கிராம்பு வைக்கலாம் வந்து துணி அந்த துணிகளோடு சேர்ந்து கிராம்பு வைக்கலாம் அப்படி வச்சோம்னா துணி நிறைய சேரும் அதாவது புத்தாடைகள் நிறைய உண்டான வாய்ப்பு இருக்கிறது இப்படி ரொம்ப விலையுயர்ந்த பொருட்களோடு இந்த கிராம்பினை வைக்கும் போது அந்த இடத்திலே ஆக்ருஷ்ணம் நிகழும் இப்பொழுது நாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த தாந்திரிகத்திற்கும் நாம் வந்து கிராம்பை தான் பயன்படுத்த போகிறோம் இன்னொரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் கற்பூரத்தை பற்றி நிறைய விஷயங்களை நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு வரேன் கற்பூரம் அப்படிங்கிறது ஒரு லக்ஷ்மி கடாட்சம் உள்ள ஒரு பொருள் எல்லா தெய்வ வழிபாட்டிற்கும் இம்பார்ட்டண்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இந்த கற்பூர வில்லைகளை வந்து நாம் தினசரி காலை மாலை என்று இறைவனிடத்தில் கொளுத்தி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை அந்த வகையில இந்த கற்பூரத்தையும் கிராம்பையும் வைத்துதான் இப்பொழுது இந்த விஷயத்தை செய்ய போறோம் இதை வந்து தொடர்ச்சியா செய்யணும் எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு நாள் நீங்க செஞ்சு பாருங்க பதினோரு நாள்ல நல்ல மாற்றம் கிடைப்பதை நீங்கள் உணர்வீர்கள் ரெகுலரா செய்யலாம் தினமும் செய்யலாம் எந்த விதமான தவறும் கிடையாது ரெகுலரா செய்யலாம் எப்படி செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு தூங்கும் போது நீங்க படுகைக்கு போவதற்கு முன்னாடி கற்பூரத்தோடு சில கிராம்பு துண்டுகளையும் வைத்து சில துண்டு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மூணு நாலு துண்டு போதும் இந்த கிராம்பு துண்டுகளையும் வைத்து அந்த கற்பூரத்தை நாம் வந்து கொளுத்த வேண்டும் இப்படி கற்பூரத்தோடு சில கிராம்பு துண்டுகளையும் வைத்து நாம வந்து கொளுத்தும் பொழுது அந்த கற்பூரத்தோடு சேர்ந்து இந்த கிராம்பும் எரிந்து சாம்பலாகும் இந்த புகை அந்த கற்பூரம் மற்றும் அந்த கிராம்பு புகையானது உங்களினுடைய இல்லம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை முற்றிலும் அழித்து நேர்மறை ஆற்றல்களை பெருக்க வைத்து லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களிடத்திலே அளவில்லாத முறையிலே சேர்க்க வைக்க உதவி செய்யும் மற்றும் தடைபட்ட காரியங்களையும் தடைபட்ட அத்துணை வேலைகளும் எளிதில் முடிய முடிவதற்கு இந்த கற்பூர மற்றும் கிராம்பு பரிகாரம் நல்ல முறையிலே உங்களுக்கு உதவி செய்யும் எப்படிப்பட்ட பரம ஏழ்மையில் இருப்பவர்களும் பணம் சேரவில்லை என்று தவிக்கக்கூடிய அன்பர்களும் இந்த ஒரு அற்புதமான முறையை செஞ்சு பாருங்க நிச்சயமானும் உங்களிடத்திலே கடாட்சம் நிரம்பி வழிவதோடு லக்ஷ்மி கடாட்சமும் நிறைந்து வழியும் இப்படி நாம் அந்த கிராம்போடு சேர்த்து கற்பூரத்தை கொளுத்தும் பொழுது ஒரு சின்ன பிரார்த்தனை வச்சுக்கோங்க அந்த பிரார்த்தனை என்னன்னா என்னிடத்திலே செல்வம் சேர வேண்டும் பணம் சேர வேண்டும் தடைபட்ட அத்துணை வேலைகளும் இனிதே முடிய வேண்டும் எந்த தடையும் எனக்கு இருக்கக்கூடாது நல்ல முறையில் என்னுடைய வேலைகள் வியாபாரம்லாம் நடந்து செல்வ செழிப்பு நிரம்பி வழிய வேண்டும் அருள் புரிய வேண்டும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தின் முன்னாடி நீங்க இந்த கற்பூர கிராம்பு தீபத்தை கொளுத்திட்டு மனமார உங்களுடைய விரும்பிய தெய்வத்தை மனசுல நினைச்சிட்டு இந்த வழிபாடை செஞ்சீங்கன்னாவே போதும் விரும்பிய பலன் விரும்பியபடி கிடைக்கும் செல்வ கடாட்சம் நிரம்பி வழியும் நண்பர்களே இந்த வீடியோ தொகுப்பு நிச்சயம் பயன் தரும் வகையில் இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்